புஷ்பா படத்துடைய ஓ சொல்றியா மாமா பாட்டு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னாக இருக்கு. அந்த பாட்டோடைய விமர்சனம் தான் இது, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு கிடையாது. இந்த பாட்டு 5 மொழியில் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல ஹிந்தியில் வந்து ஓ போலேகா சாலா அப்படின்னு, தமிழில் வந்து ஓ சொல்றியா மாமா, அப்புறம் வந்து தெலுங்கில் வந்து ஓ அண்டவா மாமா, அப்புறம் மலையாளத்தில் ஓ சோலுனோ மாமா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கன்னடம் ஓ, அதுக்கப்புறம் என்னமோ வருமே ஓ அந்தையா மாவா, நீங்கள் நினைக்கிற மாவா கிடையாது, இது வந்து மாமா மாதிரி. தமிழ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குல்ல. இந்த பாட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டுக்கிறேன். இது அப்பா வந்துட்டாரா? ஹெட்ஃபோன்ஸ் ப்ளீஸ். எஸ். இது மட்டும் இல்லைன்னா நாரீர் உணாரி. ஹெட்ஃபோன் சிக்கா இருக்கே. சரி ஓகே, ஒரு காதில் கேட்போம். ஸ்டார்டிங் பீட்டே பயங்கரமா இல்ல, அது யார் பாக்குறா? ஓ சொல்றியா மாமா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓ சாரிப்பா, பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது இந்த பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தனோம். சரி, அதை அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த பாட்டோடைய மிக முக்கிய அம்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஆண்கள் எப்படிலாம் அவங்க உடலை வச்சு சித்தரிக்கிறாங்க, அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி சித்தரிக்கிறாங்க, இதுதான் இந்த பாட்டோடைய கோர். இதை வச்சு தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அண்ட் சமந்தா இந்த பாட்டில் ஐட்டம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொன்னால் சமந்தா தான் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அண்ட் இந்த பாட்டை பார்த்தோடனே ஒரு குரூப் கிளம்புவோம், பின்ன இப்படி தான் டான்ஸ் ஆனாங்க, இப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, பின்ன நாகச்சைத்தன்யாவுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனது ஒருவேளை இதனால தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணலாம். அண்டு ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால், ஒருவேளை இந்த நீங்கள் சொல்கிற ஆள் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால், ஒரு நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக தான்ப்பா இந்த பாட்டு எழுதியிருக்காங்க, அதுதான் உண்மை. அண்ட் சமந்தாவும் அதுக்காக தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டுடைய லிரிக்ஸ்லாம் வந்து ஒரு ஆண் தான் எழுதியிருக்காரு, அவர் வந்து விவேகா. அவருக்கு வந்து அவருடைய ஆர்என்டிலாம் அவர் வளர்ந்த விதத்திலேருந்து அவர் எப்படிலாம் அவர் ஒரு பெண்ணுக்கிட்ட பழகிருக்காரோ அதெல்லாம் வச்சு தான் அவர் எழுத முடியும் இல்லையா. ஸோ வந்து நம்ம அதுலேயும் எந்த தவறும் சொல்லவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் அவங்க சொல்லியிருக்க வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து எப்படி பெண்களை சித்தரிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம், ஆனால் அவங்க வந்து வாங்க போங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இதுவே நம்ம ஒரு ஒரு பொண்ணை வந்து திட்டி பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா, பாடி போடி அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நிறையா இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து உண்மை அதையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் இந்த பாட்டில் டிஎஸ்பி சார் பிச்சிருக்காரு, டேடி மம்மி வீட்டில் உள்ள டைம்லேருந்து இப்போ வரைக்கும். அட அச்சிக்கவே முடியாத மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அப்படி பண்ணியிருக்காரு டிஎஸ்பி. அண்ட் இந்த பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிற மாதிரி அந்த மெஸ்மரைசிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் யார் தெரியும்னா, அதுக்கான காரணம் வந்து சிங்கர் ஆண்ட்ரியா, அவங்களுடைய மெஸ்மரைசிங் வாய்ஸ். அவங்களுடைய வாய்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது, அதுதான் வந்து மெஸ்மரைசிங்காக நம்மளை திரும்ப திரும்ப கேட்க வைக்குது. சரி, இந்த சிங்கர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, பாவம் இந்த படத்தோடைய ஹீரோயின் ராஷ்மிகாவை பற்றி யாரும் பேச மாட்றாங்க, அதுதான் ஒரு மனசு பெரிய கஷ்டம். இதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்துடைய அண்டர்த் டே அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பியானோ நம்ம அப்பர்னா ராசு தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. பூஜா ஆக்டேவை மறந்துட்டாங்க, கான், முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். இப்போது அதே மாதிரி வந்து சமந்தா தான் ஹார்ட் பீஸ். பட் எனிஹோ ராஷ்மிகா மந்தனா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, வந்து சமந்தாவுடைய டான்ஸ்க்காகவே நிறைய பேர் பார்க்க போனதாக ரிவ்யூலலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பாட்டு கேட்குறதுக்கு உண்மையிலே சூப்பரான பாட்டாக இருக்குது. தியேட்டரில் கேட்கும்போது இன்னும் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னாலே அந்த டிஎஸ்பியோடைய சாங்கோடைய பீட்டெல்லாம் வந்து தியேட்டர்லலாம் செம்மையாக இருக்கும். ஆடவர் சங்கம்லேருந்து போய் இந்த பாட்டுக்கு பேன்லாம் கேட்டிருந்தாங்க. வெரி குட்ரா, அது எப்படி என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அட பேப்பர்ல போடுறேன். திடீர்னு இப்படி ஒரு சங்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோலாம் கிரியேட் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அப்படி இருந்தால் நல்லதுதான். ஆனால் இந்த பாடலில் வரக்கூடிய லிரிக்ஸ்க்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேன் கேட்குறது அப்படிங்கிறது வந்து, அடுத்து நீங்கள் தமிழ் சினிமாவில் அடுத்த படத்தில் ஒரு பொண்ணை பற்றி கூட நம்ம எழுத முடியாத அளவுக்கு அந்த ரூல் வந்து இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும்.
மொத்தத்தில் இந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்டுட்டு கேட்கறதோட நிப்பாட்டிக்கணும். ஐ மீன் பாட்டுடைய கமெண்ட்ஸை பற்றி சொல்ல வந்தேன்.